பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஜெபிப்போம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வளைந்திடுமே. உம்மசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காருருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காருருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆண்டவரே, பரிசுத்தம் கருவில் இருந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளுக்காக துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத சிலாக்கத்தை கட்டளையிட்டரே கூட நாங்கள் கூடி சோத்திரம் துதிக்கிறோம், சோத்திரிக்கோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக கூடி உண்மை ஆராதிக்க முது உமது சத்தியத்தை கேட்க கிருவி செய்வதற்காக கூடன கொடி சோத்திரம் துதிக்கிறோம், சோத்திரிக்கோம் ஆண்டவரே. இந்த ஆலோசனை செய்தி கொடுக்க போகிற அடியனை மறைத்து கொள்ளுங்க, நீங்களே பேசுங்க. எனது நாவல்ல உமது நாவே பேசட்டுமா ஆண்டவரே? ஆண்டவரே, தகுந்த நேரத்தில் தகுந்த வசனங்களை கொண்டு இந்த ஆலோசனை செய்தியை பூர்த்தி இருக்கணுமா ஜெயிக்கிறோட துதிகன மகிமெல்லாம் உமக்க செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட அடியனை இந்த ஒரு ஆலோசனை செய்தி கொடுக்க வாய்ப்பளித்த நமது சபை பாஸ்டர்யா அவர்களுக்கும், நமது சபை விசுவாசி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வசனம் நான் ரொம்ப தலைப்புலலாம் நான் தேடிக்கிட்டே இருந்தேன், இதை பற்றி நம்ம செய்தி கொடுக்கணும் அப்படின்னு. லாஸ்ட்ல ஆண்டவுடைய சித்தத்தின் பிரகாரம் வசனத்திலிருந்து தொடங்குவோம், முதல் முதலாக நம்ம செய்தி கொடுக்கறத வசனத்திலிருந்து தொடங்குறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆண்டவுடைய சித்தம் செய்வார். வசனம் என்பது நமது கிறிஸ்தவ வாழ்க்கையில முதலாவது படி. வசனம் இல்லைன்னா நம்ம யாரும் இல்லை. அப்போ வசனம் எப்படிப்பட்டதா இருக்குது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையா இருக்க வேணும். ரெண்டாவது வேறொரு வசனத்தை கூட பாத்துக்கோங்க, 1 Peter 3:15. 1 Peter 3:15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்த குணத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். இப்போ நம்ம ஒரு சுச்சுவேஷன் சொல்லும் போதோ இல்லைன்னா வேற புறஜாதிகள் இடத்துல நம்ம போய் பேசும்போதோ அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க, அவங்க எப்படி பேசுவாங்க, என்ன சுச்சுவேஷன் இருக்காங்க, அதை பொறுத்து நம்மளுடைய வசனம் இருக்கணும். அப்படின்னா தான் அவங்க உட்கொள்வாங்க. அப்படித்தான் நம்ம வசனம் இருக்கணும். ஆனால் நம்மளோட வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கணும். ஆண்டவர் எப்படி உண்மையும் சத்தியமும் அன்புமாக இருந்தாரோ, பரிசுத்தமாக இருந்தாரோ, அதேபடி நம்மளுடைய வார்த்தை எல்லாமே இருக்கணும். 1 Thessalonians 2:13 வாசிங்களா. 1 Thessalonians. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. வசனம்ங்கிறது சொல்றது நம்ம மனிதர்களுடைய வசனம் கிடையாது, வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் கிடையாது, அது ஆண்டவருடைய வசனம். ஆண்டவர் வாயிலிருந்து வசனம், அது எப்படி நம்ம எந்தெந்த இடத்துல உபயோகிக்கமோ அது அப்படியே உபயோகிக்க வேண்டும். கொலோசியர் 4:6 கொஞ்சம் வாசிங்களேன். அவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்ததாகவும் உப்பால் சாரமற்றதாகவும் இருப்பதாக. இப்போ நம்ம சமையல் பண்ணும்போது 4 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம சமையல் பண்ணோம், நேரம் எடுத்து சமையல் பண்ணோம், சமையல் முடிய போகும்போது அந்த உப்பு கரெக்டாக நம்ம போடலைன்னா அதில் டேஸ்ட்டே வராது. எவ்வளோ நேரம் தான் நம்ம டைம் எடுத்து பண்ணாலும் டேஸ்ட் வராது. அது மாதிரி தான் நம்மளோட வசனம், ஒவ்வொரு வசனமும் நம்ம பேசும்போதும் லாஸ்ட்டில் உப்பாக இருக்க வேண்டும். உப்பு சாரமுட்டு போனால் எதிர்குதமும் வெளியிலே கொட்டப்படும். அது மாதிரி தான் நம்மளோட வசனம் இருக்க வேணும். வசனம் நம்ம பேசும்போது அவங்களோட மனசுல உட்கொடணும். இன்னொரு வசனத்தை கொடுங்க, எபிரேயர் 4:12 கொஞ்சம் வாசிங்களேன்.
வசனம் எப்படிப்பட்டது என்பதை நாம் ஆராய்வோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் ஆத்மாவையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. இப்ப நம்ம பேசுற வசனம் ஆண்டவருடைய வசனமா இருக்கு. அப்ப ஆண்டவருடைய வசனம் எப்படி இருக்குது? இருவரும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. இருவரும் கட்டணும். நம்ம சாதாரண நம்ம வீட்டுல எல்லாம் எல்லாருமே நம்ம பேச்சல இருந்தாலும் நம்ம சவுதியில இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு சமையல் தெரியும். இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுற கத்தி ஒரு சைடு தான் கூர்மையா இருக்கும், இன்னொரு சைடு வந்து கூர்மையா இருக்காது. அது நம்மளை பாதுகாக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் இருவரும் கற்குள்ள பட்டயமா இருக்கும். இந்த இருவரும் கற்குள்ள பட்டயம் சொல்றது ஒன்று வந்து ஆண்டவருடைய வாய், ரெண்டாவது நம்மளுடைய வாய். அதை இருவரும்ல கட்டாயம் ஆண்டவருடைய வாய் என்னத்தை பேசுறதோ அதைத்தான் நம்ம பேசணும். அதுக்கு வசனம் சொல்லுங்க, ஏசாயா 49:2, அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்ம வாய கூர்மையாக்குறாரு. கூர்மையாக்குற எப்படி? வசனத்தின் மூலமா கூர்மையாக்குறாரு. நம்ம கையில இருக்கிற வசனம் எப்பவுமே கூர்மையா இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம கறிக்கடையில மீன் கடையில போய் பாத்தீங்கன்னா அவங்க அந்த கத்தி சின்ன கத்தில இருந்து பெரிய கத்தி வச்சிருப்பாங்க. அது அப்பப்போ ஒரு இடம் யூஸ் பண்ணாங்க, ரெண்டாவது இடத்து கூர்மை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரிதான் நம்மளோட வசனம் கூர்மையா இருக்கணும். எந்த நேரத்துல யாரு எதை கேட்பாங்க, எப்படி அவங்க சிச்சுவேஷன்ல வந்து கேட்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அவங்களுக்கு தக்கதாயோட வசனத்தை நம்ம கையில வச்சிருக்கணும். அதைத்தான் சொல்லுது ஏசாயா 55:11. அப்படியே ஏசாயா 55:11, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை போதும், அது நான் விரும்புகிறதை செய்து. அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா இருக்குன்னா உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கணும், ஆண்டுகளை ஆட்டுக்குட்டி ஆக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய சித்தம். இதுக்கு தான் உதாரணமா பாருங்க, நம்ம மிஷினரி எல்லாம் இந்தியாவில் வந்தாங்க. வந்து முத முத அவங்க என்னத்தை பார்த்தாங்க? ஆளு எல்லாத்துக்கும் படிப்பை தந்தாங்க. இப்போ சாராட்டகர் காலேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்னா ஏன்னா அங்கே படிப்புக்கு குறைவு இருந்துச்சு. படிப்பு குறைவு இருக்கிறனால அறிவு இல்லாமையினால அவங்க வந்து வேற மதத்தில் இருந்தாங்க. அப்போ கிறிஸ்தவ மதத்தில் மாறணும்னா முதல்ல அவங்களுக்கு படிப்பறிவு வேணும் அப்படின்னா தான் அவங்களுக்கு ஒரு அதனால இப்போ சாராட்டகர் காலேஜ் 3 தலைமுறையாக அங்கே இருக்கு, அதுக்கு ஒரு சான்றாக. அப்போ மிஷினரிகள்லாம் முதல்ல அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட உணவு, அவங்க இருப்பிடம், அவங்க எப்படி வாழ்றாங்க அதெல்லாம் குறித்து அவங்க படித்த பிறகுதான் ஆண்டவருடைய வசனத்தை போதிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படித்தான் மிஷினரியில இருந்து அதிக கிறிஸ்தவர்களா இப்ப சவுத் இண்டியில இருக்காங்க. வசனம் எபேசியர் 4:29, நம்ம வாயிலிருந்து வருது. நம்ம வாய் எப்படி இருக்கணும், என்னென்னலாம் பேசணும் அப்படிங்கிறத பத்தி அதில் எழுதியிருக்கு பாருங்க. எபேசியர் 4:29, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கேட்கிறவர்களுக்கு நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். நம்ம பேசுற வார்த்தை அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா நம்ம சத்தியத்தை சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் என்ன சொல்லுது, இருபுறம் உள்ள கட்டாயத்தை எப்போதும் கூர்மையா வைத்திருக்க வேண்டும். சங்கீதம் எப்படி இருக்கணும் பாருங்க, வசனம்ங்கிறது எப்படி இருக்கணும், எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சங்கீதம் 19:10 கொஞ்சம் வாசிக்கிறேன். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாயும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ள இருக்கும். இப்போ நம்ம எல்லாரும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறோம், வெக்கேஷன் போகும்போது நம்ம முதல்ல விருப்பப்படுறது என்ன, ஜுவல் வாங்குறோம். ஆனா இது வசனத்துல என்ன சொல்லிருக்கு, பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் அப்படின்னு இருக்கு. அதை விட அதிகமா உள்ள குவாலிட்டி உள்ளதான் நம்ம வசனம். தேனிலும் தெளிதேனிலும் இருக்கு. தேன் சாப்பிட்ருக்கேங்க, தெளிதேன் யாரும் சாப்பிட்ருக்கீங்களா, யாரும் பார்த்துருக்கீங்களா? இல்லை. எங்கள் வீட்டில இருந்து ஒரு 7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு. அங்கே வந்து மலைவாழ் மக்கள் இருக்காங்க. அங்கே சர்ச் இருக்கு, ஒரு டிடிடி ஸ்கூல் இருக்கு. நாங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் போய் சாப்பாடுலாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வருவோம். அப்போ அவங்க தேன் எடுக்க ரொம்ப ஒரு 25 மீட்டர் 30 மீட்டருக்கு மேலே தான் அந்த மரம் இருக்கும். ஒரு அம்பு வச்சிருப்பாங்க, அந்த அம்பு அதில் எய்வாங்க. ரொம்ப அந்த அம்பு போய் தேன்கூட்டில் நின்றுக்கிறோம், அதுலேருந்து நூல் வரும், அந்த நூலில் தான் தேன் எடுப்பாங்க. அதுதான் தெளிதேன். சாதாரண தேன்லேருந்து அது அதிகமாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம வசனம் எப்படி இருக்குது, தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வசனத்தை நம்ம உட்கொள்ளும் போது கசப்பாக உட்கொள்ளக்கூடாது. நம்ம உட்கொள்ள எப்படி உட்கொள்கிறோமோ அதே மாதிரி தான் அடுத்தவங்ககிட்ட சொல்லுக்கு இருக்கணும்.
அது பிறகு இந்த வசனத்தை நம்மளை விட கொஞ்சம் அதிகமாக அறிஞ்ச ஒரு ஆள் இருக்கார் வச பைபிளில், யாரும் தெரியுமா? கொஞ்சம் அதிகமாக இருக்கு, எடுத்து வாசிப்போம். லூக்கா 4:1. அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாது இருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரயோத்திரமாக மனுஷன் அப்படித்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கு. இதுல வந்து சாத்தான் என்ன சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அப்போ இந்த கல் அப்பமாகும். அப்போ நம்ம ஒரு வசனத்தை ஒருத்தன்ட்ட போய் சொல்லும் போது நம்மளோட கொஞ்சம் அதிகமா அவங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்கு தகுந்த வசனத்தை நம்ம சொல்லணும், சரிதானே? இப்போ இதுல வந்து 40 நாள் அவர் உபவாசமா இருந்தார் அப்படிங்க. இது மாதிரி தான் நம்ம உபவாசம் சொல்றது ஒரு என்ன ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நோக்கமா இருக்கும். நம்மளுக்கு வேலையா இருந்தாலும், ஒரு பிள்ளையோட கல்யாண காரியமா இருந்தாலும், பிள்ளையோட படிப்பா இருந்தாலும், அப்ப ஆண்டோட சித்தம் எதுவோ அதுபடிதான் நடக்கும். நம்மளோட சித்தம் நடந்துச்சுன்னா அது ஆண்டோட சித்தம் கிடையாது. அப்படி செய்யற ஒவ்வொரு விஷயமும், அப்படி போற ஒவ்வொரு படிப்பா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், கொஞ்சம் அதிகமா சம்பளமா இருக்கும், இருந்தாலும் ஆண்டோட சித்தம் இல்லைன்னா அதுல நமக்கு பிரச்சனை இருக்கும். இப்போ இது இந்த வசனத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், வசனம் எப்படிப்பட்டது, இதில் பற்றி நம்ம பார்த்தோம். நம்ம கேட்ட செய்திக்காய் ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் கிரியாண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளை காத்து வந்திருக்கிறாண்டவரே, இந்த ஓய்வு நாளில் கூட எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத சிலக்கத்தை கட்டளிட்டு கொண்டாடக்கூடிய சோத்திரமே துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறாண்டாரே, ஒரு சீர் கூட்டமாய் கூடி உண்மை ஆராதிக்க உமது வசனத்தை தியானிக்க கிருமி சீருக்காய் கொண்டாடக்கூடிய சோத்திரமே துதிக்கிற சோத்திரிக்கிறாண்டாரே, உமது வசனம் எங்களுக்கு எவ்வளவு இனிமையாக இருக்கிறதோ, தேனில் மதுரமாக இருக்கிறதோ, அதுபோல் நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கிற மக்களுக்கு இனிமையாக இருக்கிறது சொல்லட்டுமா ஜெயிக்கிறாண்டே, நமது வசனத்தை போதிக்கத்தக்கதாக அறிவியும் புத்தி ஞானத்தை அறிவும் தரவட்டுமா ஜெயிக்கிறாண்டே, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, மீதி இருக்கிற நேரத்தை கூட பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. துதிகணமையும் எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஜெயிக்கிற பரம்பதாவே, ஆமென்.